Mummy's Choice Udayam Varna Fancy Borders, Dhotis and Shirts Now available in full sleeve for kids. அவங்களோட ஃபேமிலி ஒரு சூப்பர்பான வெல்கம் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே பிக் பாஸ் ஷோல கலந்துக்கிட்டு அண்ட் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வரும்போது ஒவ்வொரு ரீயூனியனும் ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும்ல. அதுல ரம்யா பாண்டியன் ஃபைனல்ஸ் வரைக்கும் இடம் பிடிச்சிருக்காங்க, டாப் ஃபோர்ல வந்திருக்காங்க. அண்ட் அவங்களுடைய வெல்கம் ஹோம் வீடியோ வந்து செம்ம ஸ்பெஷலா இருக்கு. அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சூப்பர்பான ஒரு வார்ம் வெல்கம் ரம்யா பாண்டியனுக்கு கொடுத்துருக்காங்க. ரம்யா பாண்டியனோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் வந்திருக்காங்க அண்ட் பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா ஒரு கேங்கே வந்து ரம்யாவை வெல்கம் பண்ணிருக்கு. மேலந்தாள ரெடி பண்ணி, பட்டாசு வெடிச்சு, கேக் எல்லாம் கட் பண்ணி, மாலை போட்டு, ரம்யா பாண்டியன் ரோட்லயே டான்ஸ் ஆடி, இவங்களுடைய இந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியால இப்ப செம்ம வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. இவங்களோட ஃபேமிலி சேர்ந்து செம்ம சூப்பர்பா இந்த ஒரு வெல்கம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எ மில்லியன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பாண்டியன் அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஷேரும் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் ரம்யா பாண்டியனை வெல்கம் பண்ற விதமா அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரியல் சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. மேலும் இந்த மாதிரி பல பிக் பாஸ் அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்ம பிஹைண்ட்வுட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை நீங்களும் ஷேர் பண்ணுங்க. அவர் கதை கேட்டிருக்காரு புது டைரக்டர் கிட்டன்னு சொல்லி போகும்போது நான் உண்மையிலேயே நினைச்சது வந்து ஆனஸ்டா இது பண்ண மாட்டாருன்னு நினைச்சேன். ஓ, விஜயனோட எல்லா படத்துல இருக்கிற ஐட்டமும் இதுல இருக்கும். பட் ஆனால் அது அந்த யூஸ்வல் வேல இருக்காது. இன்ட்ரோக்கான மூட் வேறு மாதிரி இருக்கும், என்ட்ரி பாயிண்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ் வந்து இதில் இருக்கும். எனக்கு பெரிய சேலஞ்ச் என்னவாக இருந்ததுன்னா ஒரு ஒரு வில்லன் வந்து முடியை வளர்த்த சொல்லிட்டு மீசு தாடி ஷேவ் பண்ணுவேன் சார்னு சொல்லியாச்சு. டெல்லி ஸ்கெட்யூல் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது அப்படிங்கிற பாயிண்ட்டில் நாங்கள் வெளில சுற்றுவோம். அந்த ஈஸியாக இருக்க டைம்லாம் சும்மா கேட்டுருந்தோம், நாங்கள் வரமாட்டேன்னு சும்மா கேட்டதான். சரிடா வரேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மாஸ்க் கூட போடாமல் இருந்தார். எல்லாருக்குமே எங்களுக்கு பயம் இருந்தது. அவங்க பெரிய ஸ்டாரு, ரொம்ப கம்ப்ளீட்டாக இந்த பசங்களோட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி எடுத்துப்பார் என்னங்கிற ஒரு ஃபியர் எல்லார்ட்டையுமே இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் ஏதாவது நடக்கலை இல்லை இன்றைக்கி நடக்க வேண்டியது முடியல அப்படின்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்ட்டாக வந்து எங்கே போ ஃபியர் அப்படிங்கிறது வந்து அவர் தான் அந்த மாதிரி சொல்லிடுவேன். அது பார்த்தாலே நமக்கு ஒரு பயங்கர பாசிட்டிவ் ஆகிடும். அவர் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு போதும். மாஸ்டருடைய படத்தை ஃபுல்லாக விஜய் சார் பார்த்துட்டு உங்கள்கிட்ட என்ன சொன்னார்? இது முடிச்சதுக்கப்புறம் இது யார் பண்ணலான்னு யோசிச்சுருக்கும்போது சேதனை பண்ணால் நம்ம நினச்ச மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு போய் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் விஜயனை வந்து ஏ அவர் பண்ணுவார்ப்ப அது மாதிரி யோசிச்சுக்கோன்னு சொல்லி சொன்னார். நான் அதனால தான் கேட்காம இருந்தேன். நான் எப்படி அவர் தேடிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுனா அவராக எனக்கு ஃபோன் பண்ணி 18 நாள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நினச்சாங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலாக அதில் ஒவ்வொருத்தரும் பண்ணியாகணும். பட் ஆனால் ரெண்டு பேருக்கு இந்த சிங்க் வந்து பயங்கர ஃபன்னாக இருந்தாங்க. ஏன்னா ஈக்குவலாக ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கணுங்க மாதிரியான ஒரு படத்தில் நீங்கள் கட் சொன்னதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்து அடிச்சுக்கிறாங்க. விஜய் ஷாட் ஃபார் ஒன் டே எல்லாருமே பயங்கர பிரமிப்பாக ஆச்சரியமாக பார்த்துங்க. அவரோட ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு அவர் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் ஆகட்டும், எனக்கு வந்து அது வந்து வரமாக இருந்தது. மாண்டில் உட்காந்து இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் த ஃபிலிம், த டீசர் ஹாஸ் நத்திங் டு டூ வித். விஜய் சார்க்கு பண்ணியாச்சு. தல ரசிகர்கள் தல ஃபாலோயர்ஸ் மம்மீஸ் சாய்ஸ் உதயம் வர்ணா ஃபேன்சி பார்டர்ஸ் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ் நவ் அவைலபிள் இன் ஃபுல் ஸ்லீவ் ஃபார் கிட்ஸ்.